வணக்கம், வெல்கம், நமஸ்தே, வந்தனம் அண்ட் நமஸ்கார் டு மீடியா பட்டனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கர்ணன் படத்தில் நீங்கள் பார்த்தது உண்மை இல்லையா, ரொம்ப நாள் கழித்து ஒரு சீக்ரெட்டை போட்டு அடைச்சிருக்காரு, அதில் நடித்த ஒரு நடிகர், அது என்ன அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தலாம் வாங்க. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரீசெண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் செய்யப்பட்டு ரொம்பவே ஹிட்டான படம் தான் கர்ணன். வசூல் மலையில் மட்டும் இல்லாமல் தனுஷோட ஆக்டிங்கையும் தாண்டி அதில் வர சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் எல்லாருமே ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்து பாராட்டு மலையில் நனைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தனுஷோட தாத்தா அப்படிங்கிற வேடத்தில் நடித்தவர் தான் நடிகர் லால். இவர் ஒரு மலையாள ஆக்டர், தமிழ் சினிமாவில் வில்லனாகவும் சில குணச்சித்திர வேடங்களிலும் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த வகையில் இந்த படத்தில் அவர் நடித்த நடிப்புக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட் ஆக்டர் அவார்டு அப்படி கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறீங்கல்ல. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நடிகர் லால் சொல்லியிருக்காரு, அந்த படத்தில் நீங்கள் பார்த்தது உண்மை இல்லை, ஏன்னா அந்த படத்தில் சொந்த குரலில் பேசினது நான் இல்லை, அதுக்கு டப்பிங் கொடுத்தது திருநெல்வேலிக்காரர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படக்குழுவில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் நிறைய டைம் கேட்டுட்டாங்க உங்கள் சொந்த குரலில் இதுக்கு டப்பிங் கொடுங்க அப்படின்னு. நான் தான் ஒத்துக்கவே இல்லை, காரணமும் ஒரு நல்ல படம் என்னால் கெட்டு போயிடக்கூடாது, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ப்ராப்பராக பேச தெரியாது தமிழில் அப்படின்னு ஒத்துட்டு இருக்காரு. பரவாயில்ல, டப்பிங் கொடுத்தவங்க ரொம்பவே ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டுட்டு இதே மாதிரி நிறைய நிறைய சினி அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்க வர, அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.